எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு திப்பு சுல்தான் பற்றி பார்க்கலாம். திப்பு சுல்தான் என்று பல பெயர்களை கொண்ட ஒரு மனிதர் திப்பு சாஹிப் அல்லது மைசூர் புலி என்றும் குறிப்பிடப்படுகிறார். அவரது தந்தை ஹைதர் அலி ஒரு திறமையான சிப்பாய் மற்றும் ஒரு முழுமையான வெற்றியாளர். 1758 மைசூரில் நடந்த மிகப்பெரிய போரில் இவரால் மைசூர் மிகப்பெரிய வெற்றிகளை உள்வாங்க முடிந்தது. இதன் விளைவாக ஹைதர் அலி மைசூர் இராணுவத்தின் தளபதியானார், பின்னர் சுல்தானும் ஆனார். அப்பொழுது இளம் திப்பு சுல்தான் கல்வி கற்றுக்கொண்டிருந்தார். கிடைக்கக்கூடிய சிறந்த ஆசிரியர்களிடமிருந்து சவாரி, வாள் வீச்சு போன்ற பாடங்களை படித்தார். துப்பாக்கி சூடு, குரானின் ஆய்வுகள், இஸ்லாமிய சட்டவியல் மற்றும் உருது, பாரசீகம், அரபு போன்ற மொழிகளையும் கற்றறிந்தார். திப்பு சுல்தான் 20 நவம்பர் 1750 பிறந்தார். ஆட்சியாளர்கள் ஒருவரைக்கொருவர் எதிர்த்து போராடி கொண்டிருந்த காலத்தில் ஆங்கிலேயர்களே உண்மையான அச்சுறுத்தல் என்று அடையாளம் காட்டிய இந்திய ஆட்சியாளர்களில் திப்புவும் ஒருவர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திப்பு செய்த முதல் போர் வெற்றியில் முடிந்தது. அவரால் கர்னல் பெய்லி பின்னர் தோற்கடிக்கப்பட்டார். தஞ்சை அருகே கர்னல் பிராத்வைட் தோற்கடித்து பின்னர் சித்தூரை கை ஆங்கிலேயரிடம் இருந்து கைப்பற்றினார் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் டிசம்பர் 29, 1782 ஆட்சியை பிடித்தார். 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பிரிட்டிஷ் கிழக்கிந்தியா கம்பெனி தனது கட்டுப்பாட்டை தென்னிந்தியாவில் விரிவுபடுத்த முயன்றது. 1767 ஆங்கிலேயர்கள் நிஜாம் மற்றும் மராத்தியர்களுடன் ஒரு கூட்டணி உருவாக்கினர். மேலும் மைசூர் மீது தாக்குதல் நடத்தினர். ஹைதர் அலி மராத்தியர்களிடம் தனி சமாதானத்தை ஏற்படுத்தினார். பின்னர் ஜூன் மாதம் அவர் தனது 17 வயது மகன் திப்பு சுல்தானை நிஜாமிடம் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பினார். ஒரே வாரத்தில் நிஜாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரில் இணைந்தார். திப்பு சுல்தான் அதன் பின் மெட்ராஸில் குதிரைப்படை தாக்குதலை நடத்தினார். ஆனால் அவரது தந்தை ஹைதர் அலி திருவண்ணாமலையில் ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்படும் தருவாயில் தனது மகனை திரும்ப அழைக்க வேண்டியிருந்தது. ஹைதர் அலி வழக்கத்திற்கு மாறாக பருவமலையில் தொடர்ந்து சண்டையிட முடிவு செய்தார். திப்பு சுல்தானுடன் சேர்ந்து அவர் 2 பிரிட்டிஷ் கோட்டைகளை கைப்பற்றினார். பிரிட்டிஷ் வலுவூட்டலுக்காக வந்த படையை திப்புவும் அவரது குதிரைப்படையும் தடுத்து நிறுத்தி ஹைதர் அலியின் இராணுவம் 3வது கோட்டையை முற்றுகையிட உதவினர். ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் கோட்டைகளையும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் உள்ள நகரங்களையும் கைப்பற்றினர். ஆங்கிலேயர்கள் 1769ஆம் ஆண்டில் சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டியிருந்தது. இரு தரப்பினரும் தங்கள் போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்ப ஒப்புக்கொண்டனர். எல்லைகள் மற்றும் வேறு எந்த சக்தியாலும் தாக்கப்பட்டால் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் என்பதே அந்த ஒப்பந்தம். 2வது ஆங்கிலோ மைசூர் போர் 1780 முதல் 1784 வரை நடந்தது. ஹைதர் அலி கர்நாடிக் மீது ஒரு தாக்குதலில் 90,000 இராணுவத்தை வழிநடத்திய போது தொடங்கியது அந்த போர். அந்த பிரிட்டனுடன் கூட்டு சேர்ந்தது. சர் ஹெக்டர் முன்ரோவின் கீழ் இருந்து தனது படையின் பெரும் பகுதியை மைசூருக்கு எதிராக அனுப்ப பிரிட்டிஷ் கவர்னர் முடிவு செய்தார். 2வது பிரிட்டிஷ் படைக்கும் அழைப்பு விடுத்தார். கர்னல் வில்லியம் பைலியின் கீழ் குண்டூரை விட்டு வெளியேறி முக்கிய படையை சந்திக்க வேண்டும் என்று. ஹைதருக்கு இதை பற்றிய செய்தி கிடைத்தது. திப்பு சுல்தானை 10,000 துருப்புகளுடன் பைலியை இடைமறிக்க அனுப்பினார். 1780 செப்டம்பரில் திப்புவும் அவரது 10,000 குதிரைப்படை மற்றும் காலாட்படை பைலியின் ஒருங்கிணைந்த பிரிட்டிஷாரை சுற்றி வளைத்தனர். அதனால் கிழக்கிந்திய கம்பெனி தோல்வியடைந்தனர். முன்ரோவை மிரட்ட ஹைதர் அலி திப்பு சுல்தானையும் சில குதிரைப்படைகளையும் அனுப்பினார். அவர்கள் பிரிட்டிஷ் கடைகள் மற்றும் சாமான்கள் அனைத்தையும் கைப்பற்றினர். ஆனால் அவர்கள் மெட்ராஸை கைப்பற்ற முயற்சிக்கவில்லை. 2வது ஆங்கிலோ மைசூர் போர் ஒரு தொடர் முற்றுகையாக மாறியது. பிப்ரவரி 18, 1782 அன்று தஞ்சை கர்னல் பிராத்வைட் கீழ் கிழக்கிந்திய கம்பெனி படைகளை திப்பு தாக்கி தோற்கடித்தது குறிப்பிடத்தக்க நிகழ்வு. அதன் மூலமாக பிரிட்டிஷாரின் சிப்பாய்கள் சரணடைந்தார்கள். 2வது ஆங்கிலோ மைசூர் போர் இன்னும் தீவிரமடைந்து கொண்டிருந்த போது 60 வயதான ஹைதர் அலி நோய்வாய்ப்பட்டு டிசம்பர் 7, 1782 இறந்தார். திப்பு சுல்தான் தனது தந்தையின் அரையணையை டிசம்பர் 29, 1782 எடுத்து சுல்தானானார். இது ஆங்கிலேயருக்கு பலம் தரும் என்று ஆங்கிலேயர்கள் நம்பினார்கள். ஆனால் திப்புவின் சுமூகமான மாற்றம் இராணுவம் உடனடியாக ஏற்றுக்கொண்டது. அதேபோல் பிரிட்டிஷாரையும் வீழ்த்தியது. 18ஆம் நூற்றாண்டின் மைசூர் ஆட்சியாளர் ஹைதர் அலி உறுதியான வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ராக்கெட்களின் முன்மாதிரியை உருவாக்கினார். 13ஆம் நூற்றாண்டிலிருந்து ராக்கெட்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அவை அட்டை போன்ற மெலிந்த பொருட்களால் கட்டப்பட்டவை, நவீன பட்டாசுகள் போலவை. அவரது கண்டுபிடிப்பு அவரது மகன் திப்புவால் மேலும் சிறப்பாகப்பட்டது. அவர் உருளை வடிவ இரும்பு குழாய்களை சிறப்பாக உருவாக்கினார்.
பின்னர் திப்பு சுல்தான் அவைகளை வால் அல்லது மூங்கில் கம்புகளில் கட்டி பயன்படுத்தி வந்தார். இவ்வாறு நவீன ராக்கெட்கள் முன்னோடி பிறந்தது. இது சிறந்த துல்லியம் மற்றும் மற்றவற்றை விட மிகவும் அழிக்கும் திறன் உடைய மாதிரியாய் களமிறங்கியது. திப்புவால் பயன்பாட்டில் இருந்த ராக்கெட்கள் அந்த நேரத்தில் உலகிலேயே சிறந்ததாக இருந்தது. ஆங்கிலோ மைசூர் போர்களின் போது இந்த ராக்கெட்கள் திப்புவால் மிகவும் பயனுள்ளதாக பயன்படுத்தப்பட்டன. அவைகளின் மாதிரியை பிரிட்டிஷ் காலாட்படை இதற்கு முன் பார்த்ததில்லை மற்றும் அவர்கள் அதனால் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். உண்மையில் அவர்களை என்ன தாக்கியதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. மேஜர் ட்ரோம் 1793 இந்தியாவில் பிரிட்டிஷ் படைகளுக்கு துணை தளபதியாக இருந்தார். பின்னர் திப்புவின் இராணுவம் பயன்படுத்திய ராக்கெட்களை விவரித்தார். சில ராக்கெட்கள் தரை வடிவம் கொண்டுள்ளது. அவை வெடிகுண்டுகளைப் போல வெடித்தன. தரை ராக்கெட்கள் என்று அழைக்கப்பட்டது. மற்றவை பாம்பு போன்ற இயக்கங்களை கொண்டிருந்தன. அவைகள் தரையில் அடித்தவுடன் மீண்டும் எழுந்து படையை தாக்க ஆரம்பித்தது. 3வது ஆங்கிலோ மைசூர் போர். திப்பு சுல்தான் 1789 மற்றும் 1792 இடையில் 3வது முறையாக ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. மைசூரால் அதன் வழக்கமான கூட்டாளிகளிடமிருந்து எந்த உதவியும் பெற முடியவில்லை. முக்கிய பிரிட்டிஷ் கமாண்டர்களின் ஒருவரான கார்ன்வாலஸ் கீழ் பிரிட்டிஷ் மைசூரை தாக்கியது. போரின் முடிவில் ஆங்கிலேயர்கள் திப்புவை முற்றுகையிட்ட பிறகு திப்பு சுல்தான் சரணடைய வேண்டியதாயிற்று. 4வது ஆங்கிலோ மைசூர் போர். 1798 3வது ஆங்கிலோ மைசூர் போரில் இருந்து மீண்டும் வருவதற்கு ஆங்கிலேயருக்கு போதுமான நேரம் கிடைத்தது. பிரிட்டிஷ் படைகளின் புதிய தளபதி ரிச்சர்ட் வெல்ஸ்லி ஏர்ல் ஆஃப் மார்னிங்டன் ஆக்கிரமிப்பு மற்றும் பெரும் தாக்குதல் கொள்கையை உறுதியாக இருந்தார். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் முழு அதிகாரத்திற்கு இடையில் நின்ற இந்தியாவின் மிகப்பெரிய மன்னர்களில் ஒருவர் திப்பு சுல்தான் என்பதை நன்கு அறிந்திருந்தது. கிட்டத்தட்ட 50,000 துருப்புகள் கொண்ட பிரிட்டிஷ் தலைமையிலான கூட்டணி திப்பு சுல்தான் தலைநகரை நோக்கி அணிவகுத்தது. பிப்ரவரி மாதம் 1799 மைசூரின் தலைநகரமான ஸ்ரீரங்கப்பட்டினத்தை அடைந்தது. திப்பு சுல்தான் மார்ச் மாத தொடக்கத்தில் ஒரு திடீர் தாக்குதலை நடத்தினார். பிரிட்டிஷ் படைகளில் ஒன்றை அழித்தார். ஆனாலும் ஆங்கிலேயர்கள் மைசூர் தலைநகருக்கு நெருக்கமாக வந்தனர். திப்பு பிரிட்டிஷ் தளபதி வெல்ஸ்லிக்கு கடிதம் எழுதினார். சமாதான உடன்படிக்கை ஏற்பாடு செய்ய முயன்றார். ஆனால் வெல்ஸ்லி முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விதிமுறையை வழங்கினார். மே 4 1799 அன்று ஆங்கிலேயர்கள் ஸ்ரீரங்கப்பட்டம் நகர சுவர்களை உடைத்தனர். திப்பு சுல்தான் அவரது நகரத்தை பாதுகாக்க கொல்லப்பட்டார்.